வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல நடிகர் சிம்பு மற்றும் கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிருக்க திரைப்படம் தான் மாநாடு. இந்த படத்தை வர நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகைக்கு ரிலீஸ் பண்றதா அறிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில படத்தோட ரிலீஸ் நவம்பர் 25ஆம் தேதிக்கு தள்ளி போயிருக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அறிவிச்சு சிம்பு ரசிகர்களுக்கு சாகு ஒன்ன கொடுத்தாரு. இந்நிலையில டி ராஜேந்தர் செய்தியாளர்களோட சந்திப்புல என்ன சொல்லியிருக்காருனா, மாநாடு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. என் மகன் சிம்புவுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வேற வந்துட்டு இருக்கு. நடிகர் சிம்புவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்காகத்தான் மாநாடு திரைப்படம் முடக்கப்பட்டிருக்கு. மாநாடு படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலமைச்சர் வீட்டு முன்னாடி உண்ணாவிரதமே இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காரு டி ராஜேந்தர். ஆனால் சிம்புவுக்கு மட்டும் எங்கேருந்து தான் பிரச்சனை கிளம்பி வருதுன்ட்டு தெரியல. புதுசு புதுசாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே தான் இருக்கானுங்க. நீங்கள் எந்த பிரச்சனையை வேணாலும் கிளப்பிட்டு போங்க, சிம்புவும் அசர மாட்டாரு, சிம்பு ரசிகர்களும் பயப்பட மாட்டாங்க. சிம்புவுக்கு துணையாக எப்பவுமே ரசிகர்களோட ஆதரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மாநாடு திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் தீபாவளியை கொண்டாடுவோன்னு சிம்பு ரசிகர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க.